ஹெல்த் டைல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். கோயம்புத்தூரில் சமீபத்தில் வந்து ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரூர்லேயும் ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது ரெண்டுக்கும் என்ன ரீசனுங்கிறது நமக்கு தெரியும், பாலியல் துன்புறுத்தலினால இறந்து போனாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த தற்கொலைகளை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். இதுக்கான நிரந்தர தீர்வு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதை வந்து நம்ம வந்து மூணு விதமாக பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து 18 வயசு கீழே இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். சரிம்மா, நீங்கள் ஸ்கூல் போன என்னென்ன பண்ணீங்க, ஸ்கூலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க, டீச்சர்ஸ்கிட்ட என்னென்ன இதாக பண்ணீங்க, கிளாஸில் என்ன பாடம் நடத்துனாங்க, என்னெல்லாம் நீங்கள் இந்த 8 hours நீங்கள் என்ன பண்ணிங்கிறது வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து குழந்தைகளுக்கும் நமக்கும் ஒரு குட் கம்யூனிகேஷன் இருந்தாலே குழந்தைங்க வந்து நம்பிக்கையாக நம்மகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கூலில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அது வந்து நமக்கு உடனே தெரிய வரும். நம்ம அதற்கான தீர்வு என்னங்கிறத வந்து நோக்கி அடுத்து நம்ம நாளால் நகர முடியும். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதனால் என்ன ஃபேமிலியில் நடக்கும் அப்படின்னா குழந்தைகள் வந்து ஸ்கூலில் மட்டும் இல்லைங்க, வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணாங்க, யாரை மீட் பண்ணாங்க, எப்படி சேர்ந்து விளையாண்டாங்க, என்னென்ன பண்ணாங்க, அப்படி எல்லாத்தையும் நம்மகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால் வந்து குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஒன்று, இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லலாம், அக்கா தங்கச்சி நம்ம தைரியமாக சொல்லலாம், தம்பிட்ட அண்ணன்ட்டு நம்ம தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எது நடந்தாலும் உடனே வந்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கை ஏற்படும். ஸோ நம்ம ஃபேமிலி வந்து நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம அக்கா தங்கச்சி நம்ம கூட இருக்கிறாங்க, அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளால் உருவாக்க முடியுங்க, சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெல்ப்லைன். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சைல்டுக்கு, உமன்ஸ்க்கு. இந்த ஹெல்ப்லைனை வந்து நம்ம தொடர்பு கொண்டு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் நமக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம வந்து மறைக்காமல் சொல்லும்போது அது வந்து அதுக்கான தீர்வு வந்து உடனே எட்டப்படும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ஸில் வைக்கப்படும், சரிங்களா? ஸோ நம்ம நம்பிக்கையாக ஹெல்ப்லைனை வந்து தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கையானவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், வெளியில் ஒர்க் பண்ணுற இடத்துல, காலேஜில் படிக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கையான ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து உடனே வந்து அதை வந்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது என்னங்க ஏற்படும் அப்படின்னா வந்து மனபாரம் குறையும், மன அழுத்தம் குறையும். சரி, இந்த பிரச்சனை வந்துருச்சா, ஸோ இதற்கான தீர்வு என்ன, இதுக்கு நம்ம தீர்வு வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியே ஒரு தீர்வு வந்து எட்ட முடியுங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து வழிமுறைகள். இதை நம்ம யாருமே வந்து பண்ணாதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு குழந்தையோட இறப்புக்கு வந்து ஏற்பட்டிருக்குது. அது வந்து கோயம்புத்தூர்லேயும் சரிங்க, கரூர்லேயும் சரி, இன்னும் மற்ற பகுதிகளிலும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்ய தவறின பட்சத்தில் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டு அநியாயமாக உயிர்கள் பழி போகுது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது எதுவாக இருந்தாலும் தெளிவாக வந்து நம்ம வந்து ஒரு முடிவெடுக்க கற்றுக்கணும், நம்பிக்கையாக ஒரு முடிவெடுக்க கற்றுக்கணும். சப்போஸ் நம்மளால் அலோனாக பண்ண முடியல, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நமக்கு நம்பிக்கையானவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும், ஃபேமிலியில் சொல்லணும், ஹெல்ப்லைனை தொடர்பு கொள்ளணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து உயிர் பலி ஏற்படுறத கண்டிப்பாக தடுக்க முடியும். ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே இதை வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால 4 பேர் வந்து பயனடைஞ்சால் அது ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடியோ மறக்காமல் பாருங்கள், ஹெல்த் ரீல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த் ரீல் வந்து ஹெல்த் டாபிக்ஸ் மட்டும் நம்ம பண்ணுறது இல்லைங்க, மோட்டிவேஷனல் வீடியோஸும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து வெளியிடுறோம். ஸோ அதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், இது 4 பேருக்கு யூஸ் ஆகட்டுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு உங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்லமாக பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.